சென்னையில் கண்ணாடி தொங்கு பாலம் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய பொழுதுபோக்கு பூங்கா பணிகள் வேகமெடுத்துள்ளது என்பது இது பற்றிய விவரங்களை பார்க்கலாம். அழகிய வளைவுகளுடன் கூடிய நடைபாதை, அமர்ந்து ரசிக்கும் வகையிலான வசதிகள், அத்தனையும் சென்னை வில்லிவாக்கம் ஏரியை அழகுபடுத்தி பொழுதுபோக்கு மையமாக்குவதற்கான பணிகளாகும். குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பதைப் போல ஏரியின் நடுவே 250 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலத்துடன் கூடிய நடைபாதை பாலம் கண்ணாடியால் அமைக்கப்பட்டுள்ளது. 8 கோடி ரூபாய் மதிப்பிலான கண்ணாடி பாலம் கண்கவர் அம்சமாக வில்லிவாக்கம் ஏரியின் அழகை ரசிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இவங்க கோழி பண்ணைய வச்சு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. போறவங்க அந்த ஏரிக்குள்ள விழுந்துடாத மாதிரி ஓரங்கள்ல வந்து நம்ம வந்து ஜாலி அந்த இரும்பு சல்லடையால் நம்ம அதை அடைச்சிருக்கோம். இந்த பாலத்தில் வந்து ஏறக்குறைய வந்து ஒரே நேரத்தில் 600 பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம 100 பேருக்கு மேலே நம்ம அதை அனுமதிக்க போகிறதில்ல. அந்த 100 பேருக்கு கூட வந்து நம்ம கரெக்டாக டிக்கெட் கொடுத்து அதை வந்து ஒரு கண்காணிப்பில் ஆளுங்களை வச்சு நம்ம பயன்பாட்டுக்கு வர இருக்கக்கூடிய கண்ணாடி தொங்கு பாலம் சென்னை மக்களும் சுற்றுலா பயணிகளும் ரசிக்கக்கூடிய வகையிலும், அதே போன்று எழில்மிகு புதிய தோற்றத்துடன் உருவாகக்கூடிய வில்லிவாக்கம் ஏரி பாதுகாப்பு அம்சங்களுடன் நடைமுறைக்கு கொண்டு வர இருப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ராஜ்குமார். இவங்க கோழி பண்ணைய வச்சு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.